எல்லாரும் வந்து கிங்ஸ் குயின்ஸ் எல்லாம் இருந்தா கூட நெதர்லாந்துல மக்கள் பெரிய அளவுல கொண்டாடுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சிட்டியை தேர்ந்தெடுத்து ராஜா அவரை குடும்பம் சகிதம் வைத்து பப்ளிக்கை வந்து சந்திப்பாங்க. நான் போன வருஷத்துல ரொட்டர்டாம் வந்த இடத்துல நேர்ல போய் வீடியோ போட்டு ஆர்டிவி தமிழ்ல காட்டியிருந்தேன். இந்த வர கிங்ஸ் டே வந்து யமன் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்தில் நடக்குது, யமன் போர்டர்ல. எனக்கு அங்க போக கிடைக்கல. நான் இங்க டென்ஹாக் லைடன் மாதிரி எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சிட்டியில் நடக்கிற கொண்டாட்டங்களை காட்டுறேன். என்னன்னு சொன்னா, இங்க அரச விடுமுறையா வேற இருக்கு. இங்க வந்து மக்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து ரோட்ல எல்லாம் நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கான விளையாட்டுகள், காணிவேல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். அதே மாதிரி விடிய விடிய இன்னைக்கு வந்து குடியும் கூட்டம் கொம்மாலமா அந்த மாதிரி பர்த்டே வந்து பெரிய அளவுல செலிப்ரேட் பண்ணுவாங்க. சரி, அந்த மாதிரி என்ன மாதிரி எல்லாம் பண்றாங்கன்றத நாங்க நேர்ல போய் பார்க்கலாம். மழை பெரிய லெவல்ல கொட்டிக்கிட்டு இருக்கு, அதனால சின்ன ஒரு பிரேக் கொண்டு எடுத்து நாங்க இருந்து சோளம் வாங்கி சாப்பிட போறோம். இன்னைக்கு வந்து கிங்ஸ் டே அப்படின்றதுனால நெதர்லாந்தோட எல்லா ரெஸ்டாரண்ட்டும் அதே மாதிரி பாரு, பப்பு, கிளப்பு எல்லாமே நிறைஞ்சு வலிஞ்சிட்டு இருக்கு. இப்ப நான் ஒரு இடத்துல உள்ள போய் உங்களுக்கு காட்ட போறேன். அங்க சத்தமா இருக்கு, அதனாலதான் இங்கே பேசிட்டு போகலான்னு சொல்லியிருக்கேன். அங்க எல்லாம் மியூசிக் மாதிரி கான்சர்ட் நடந்துட்டு இருக்கு. இது வந்து எல்லா கிராமத்தில இருந்து, எல்லா சிட்டியில இருந்து, எல்லா இடத்துல நடந்திருக்கும். ரொம்ப க்ரௌடா இருக்கும். அந்த கிங்கோட பர்த்டே வந்து ஒவ்வொரு வருஷமும் இப்படி பெருசா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. மற்றொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். ஹேப்பி கிங்ஸ் டே.